முன்னேற்றத்திற்கான முயற்சி. இனிய அன்னையே, ஒன்றை மேலும் நன்றாக செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது அதில் எந்த முன்னேற்றமும் காணாவிட்டால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதைரியப்படாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கை இழப்பதால் எந்த பயனும் இல்லை. முதலாவது, இப்படிப்பட்ட உணர்ச்சி வரும்போது முதற் காரியமாக நீ உனக்கு சொல்லிக்கொள்ள வேண்டியது இது. நீ முன்னேறி கொண்டிருக்கிறாயா இல்லையா என்பதை உன்னால் அறிய முடியாது. ஏனெனில் பெரும்பாலும் நமக்கு தேக்க நிலை போல் தோற்றுவது உண்மையில் முன்னே தாவி செல்வதற்கான நீண்ட தயாரிப்பாக இருக்கும். சில சமயங்களில் அது நீளமாக இருக்கலாம், ஆனால் முடிவில்லாததாக இருக்காது. சில சமயங்களில் வாரக்கணக்காக மாதக்கணக்காக நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருப்பது போல் தோற்றும். பிறகு திடீரென தயாராகி கொண்டிருந்த ஒன்று தலை காட்டும். அப்பொழுது கணிசமான மாற்றம் ஏற்பட்டிருப்பதை, அதுவும் ஒரே காலத்தில் பல முனைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் காண்போம். யோகத்தில் நலம் செய்யும் எல்லாவற்றையும் போல முன்னேறுவதற்கான முயற்சியும் அந்த முயற்சியின் மேலுள்ள விருப்பத்திற்காகவே செய்ய வேண்டும். பயன் எப்படி இருந்த போதிலும் முயற்சியிலுள்ள இன்பமும் முன்னேற்றத்திற்கான ஆர்வமுமே நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். யோகத்தில் எதை செய்தாலும் அதை செய்வதிலுள்ள இன்பத்திற்காகவே செய்ய வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய பயனை கருதி செய்யக்கூடாது. மெய்யாகவே வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் பயன் நம்மை சேர்ந்தது அன்று. நாம் செயல்படுவது, உணர்வது, சிந்திப்பது, முயற்சி செய்வது எல்லாம் தன்னிச்சையாக வர வேண்டும். அவற்றால் கிடைக்கக்கூடிய பயன்களுக்காக அல்லாமல் அவையே நாம் செய்ய வேண்டியவை என்பதற்காகவே அவற்றை செய்ய வேண்டும். பயனை நினைத்தவுடனே நாம் பேரம் பேச தொடங்கிவிடுகிறோம். அது நமது முயற்சியிலிருந்து எல்லா நேர்மையையும் நீக்கிவிடுகிறது. உன்னுள்ளே ஒரு தேவையை, முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்னும் மறுக்க முடியாத தேவையை உணர்வதால் நீ முயற்சியை மேற்கொள்கிறாய். இந்த முயற்சியே உன்னுள் உள்ள இறை உணர்விற்கு, பிரபஞ்சத்திலுள்ள இறை உணர்விற்கு நீ அர்ப்பணிக்கும் கொடை. அதுவே இறைவனுக்கு உனது நன்றியை காட்டும், உன்னை அர்ப்பணிக்கும் முறை. அதனால் உனக்கு முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதா என்பதற்கு எவ்வித முக்கியத்துவமும் கிடையாது. நீ முன்னேற வேண்டிய வேளை வந்துவிட்டது என இறைவன் முடிவு செய்யும் போது நீ முன்னேறுவாய். நீ முன்னேற்றத்தை விரும்புவதனால் அன்று.